हेलो फ्रेंड्स, वेलकम टू गोम्सिन समेल उलगम। इन्नैक्कु नम्म चैनल्ल सूपरान ओरु वेरैटी राइस रेसिपी दा पार्क्क पोरोम। इदुक्कु एप्पडी इंट्रोडक्शन कोडुक्कलाम अप्पडिना, नम्मलोड ताता पाट्टी एल्लाम साप्पिट्ट बिरियानी सोल्ललाम। अदावदु कूट्टांजोरु எல்லா விதமான காய்கறிகளையும் ஒன்னா சேர்த்து சூப்பரா நம்ம ஊர் சைடுல எல்லாம் செய்வாங்க। இன்னைக்கு நாமளும் அதான் பண்ண போறோம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்। முதல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம், அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் எடுத்துர்க்கேன், கூடவே 2 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு எடுத்துர்க்கேன், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன்। இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சிரலாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கணும்। கூட்டாஞ்சோருக்கு இந்த மாதிரி தான் தேங்காய் அரைக்கணும், அப்பனாதான் அது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும்। கூட்டாஞ்சோறு இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ண போறேன், முதல்ல வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்தறலாம்। நான் இன்னைக்கு 1/2 கப் எடுத்து 4 விசிலுக்கு அதை வேக வச்சிருக்கேன்। கூட்டாஞ்சோருக்கு துவரம்பருப்பு தான் சூப்பர் फ्लेவர் தரும்। அப்புறமா 1 கப் அரிசிய அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன், நார்மலான சாப்பாடு ரைஸ் தான், நான் எப்போதுமே இப்படி ஊற வச்சு தான் சேப்பேன்। இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்தறலாம், நான் இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அத சேர்த்துக்கறேன்। அப்புறம் 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்தறலாம்। அப்புறமா 3 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்தறலாம்। அப்புறம் 2 கத்திரிக்காவை நீலவாக்குல இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்தறலாம்। அப்புறம் 4 பீஸ் முருங்கக்காய் எடுத்துர்க்கேன், அதையும் சேக்கறேன்। காய்கறிகளோட வாழைக்காவும் சேர்த்துக்கலாம்। இப்போ அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்தாச்சு। இந்த 200 கிராம் அரிசிக்கு இந்த சின்ன லெமன் சைஸ் புளி சரியா இருக்கும்। 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி நான் வைப்பேன், அந்த 2.5 கப் தண்ணியில இந்த சின்ன லெமன் சைஸ் புளிய கரைச்சு வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்தறலாம்। கூடவே காய்கறிக்காக எக்ஸ்ட்ரா 1.5 கப் தண்ணி, இப்போ இதல தேவையான அளவு உப்பு சேர்த்தறலாம்। உப்பு சேர்த்துட்டு தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உப்போட அளவு கொஞ்சம் ಜಾஸ்தி இருக்கணும்। அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேக்கறேன், கடைசியா 1/2 டீஸ்பூன் காயம் சேக்கறேன், எல்லாம் சேர்த்துட்டு இப்ப கலந்தறலாம்। தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன், கூட்டாஞ்சோருக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல फ्लेவர் தரும்। இப்ப இதல 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கறேன், கொஞ்சமா கருவேப்பிலை இலை, அப்புறமா ஒரு சின்ன துண்டு மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கறேன்। இதல 5 ல இருந்து 6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கிரலாம், சின்ன வெங்காயம் சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரும்। இப்போ இதையும் குக்கர்ல சேர்த்துறலாம், கடைசியா ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட், ஒரு கை நிறைய முருங்கக்கீரைய கழுவி சேர்த்துக்கறேன்। கூட்டாஞ்சோறுல இந்த முருங்கக்கீரை டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும், முருங்கக்கீரை உடம்புக்கு ரொம்பவும் நல்லது। இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்தறலாம். இப்போ இத ஸ்டவ்ல வச்சி நார்மலா நம்ம வீட்ல சாதம் எப்படி வந்து குக் பண்ணுவோமோ அந்த மாதிரி குக் பண்ணா போதும்। நான் எப்போதும் ஸ்டீம் வந்தோனியோ வெயிட் சேர்த்து சிம்ல ஒரு விசிலுக்கு வேக வைப்பேன், இப்போ வெந்தாச்சு। இதல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்தறலாம், நெய் சேர்த்தா இன்னும் எக்ஸ்ட்ராவா டேஸ்ட் கிடைக்கும்। இப்போ கலந்தறலாம் சாதத்தை, அவ்வளோதான் சூப்பரான கூட்டாஞ்சோறு தயாராயிடுச்சு। கூட்டாஞ்சோறுக்கு அப்பளமும் வத்தலும் சூப்பர் காம்பினேஷன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் திருநெல்வேலி சைடில் வெங்காயம் வடகம் வச்சு சாப்பிடுவாங்க, இதுக்கு அது இன்னும் அட்டகாசமாக இருக்கும்। இந்த அளவு 2 பேர் நல்லா சாப்பிடலாம், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்சின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க। தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சுவை மனம் எங்கும் பரவட்டும்।